துணிவு படம் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை டைவிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணிவு படத்தோட ஃப்ளாக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா December 31st பார்த்தா துணிவு டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து துணிவு படத்துலேருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போகுது, முக்கியமாக ட்ரெய்லர் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அஜித் சாரோட படம் துணிவு படம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்சீஸில் பயங்கரமாக ப்ரமோஷன் பண்ண போகிறாங்களா, அதாவது வந்து துபாய், நியூயார்க், லண்டன் இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ப்ரமோஷன் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து துணிவு டே December 31st பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்க போகுது. துணிவு படத்தோட கேங்ஸ்டர் பாட் பார்த்தா ஷபீர் தான் பாடியிருக்காரு. அவரோட வாய்ஸ் பார்த்தா ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த பாட்டில். ஆக்சுவலாக போனால் ஒரு ஸ்லோ பாய்ஸ்னா அவரோட வாய்ஸ் வந்து வேற லெவல் அடிக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதோட செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த மாதிரி கேட்க கேட்க அவரோட பவர்ஃபுல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு அப்படிதான் வந்து சொல்லணும். அஜித் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து நிறைய ட்வீட்ஸ் மேலே ட்வீட்ஸ் போட்டு அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷபீர் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அவர் ட்வீட் போட்டிருக்காரு. கேங்ஸ்டர் பாட்டு ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, த ஏகே ஃபேம் ஹஸ் வெல்கம்டு மீ வித் சோ மச் லவ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வித் கேங்ஸ்டா. கிரேட்ஃபுல் டு ரிசீவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கான்ட்ரிபியூட் டு துணிவு. இதை கொண்டு நிறைய தம்பிங்க கிடைச்சிருக்காங்கன்னு தோணுது, பெரும் வரம் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டை பார்த்தா எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவரை பாராட்டியே ஆகணும், ஏன்னா அவரோட வாய்ஸ் பார்த்தா கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுனால இந்த இன்ட்ரடக்ஷன் சாங் பார்த்தா மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கு. அவர் வந்து கேங்ஸ்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் மாடுலேஷன் ட்ரை பண்ணி இந்த பாட்டை பாடியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டோட டெம்போவை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து அவரை பாராட்டியே ஆகணும். துணிவு படத்தோட மூணு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, நாலாவது பாட்டாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபோர்த்து சாங் பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லைனா அதை வந்து சர்ப்ரைஸாக தியேட்டரில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுருவாங்க, பொறுத்துருந்தா பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பேங்க் செட்டுக்குள்ளே ஒரு டான்ஸ் பிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. துணிவு படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க துணிவு டீம் அப்படின்ட்டு.